Good morning to everyone. ஒன் இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th standard English 2023 last year first term question paper one word answers பேப்பர் ஒன் வேர்ட் ஆன்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் மேட்ச் த சினானிம்ஸ் ஃபேசினேட்டிங் என்ன அப்படின்னா அட்ராக்டிங் கிரேட்லி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் ஃபேசினேட்டிங் செகண்ட் ரேம்பிளிங் அதோட வேர்டு வந்து அதோட மீனிங் வந்து வாண்டரிங் சினானிம்னா மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ தேர்ட் ஒன் டெலிஷியஸ் அப்படின்னா டேஸ்டி இந்த வேர்ட் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் தட்ஸ் ஆல் ஆன்டனிம் ஆன்டனிம்னா ஆப்போசிட் வேர்ட்ஸ் அப்போ ஃபாஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன அப்படின்னா ஸ்லோ நான் இங்கே எழுதுகிறேன் அங்கே ஸ்பேஸ் இல்லைன்னு இங்கே எழுதுகிறான் சரி இங்கே எழுதுகிறேன் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க எஸ்எல்ஓடபிள்யூ அப்புறம் ரெண்டாவது ஹார்டு அப்படின்னா சாஃப்ட் ஹார்டோட ஆப்போசிட் வேர்டு வந்து என்னது சாஃப்ட் இதெல்லாம் டெய்லி லைஃப்பில் நம்ம பார்த்த வேர்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கிற வேர்ட்ஸ் உங்களுக்கு தமிழ் மீனிங் தெரியும்னு நினைக்கிறேன் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக போகிறான் அப்போ அதுக்கு ஆப்போசிட் வேர்டு ஸ்லோவாக போகிறான் ஹார்டு இது ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த சப்பாத்தி ரொம்ப ஹார்டாக இருக்குது இந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக இருக்குது வீக் வீக்கோட ஆப்போசிட் வேர்டு என்ன ஸ்ட்ராங் எஸ்டிஆர்ஓஎன்ஜி இவன் ரொம்ப வீக்காக இருக்கிறான் என் ஹெல்த்தியாக இல்லை இவன் பாடி இவன் ரொம்ப வீக்காக இருக்கிறான் இவன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறான் ஓகேவா தட்ஸ் ஆல் அடுத்து ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பார்ப்போம் த டர்டில்ஸ் கோபேக் டு தி இந்த சி தான் யூஸ் பண்ணணும் எஸ்இஏ a எஸ்இஏ சீனா தான் கடல் த டேஸ் ரைசஸ் இன் த ஈஸ்ட் சன் எஸ்யூஎன் ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் எஸ்ஓஎன்னா மகன் பையன் அப்படிங்கிறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஸ்பெல்லிங் வந்து எஸ்ஓஎன் அப்போ சூரியன்னா எஸ் தான் ஓகே டோட்டல்ஸ் லிவ் தயர் ஹோல் லைஃப் டபிள்யூஹெச்ஓஎல்இ ஹோல் அப்படின்னா முழுவதுமான தன்னுடைய முழு வாழ்க்கையையும் கடலில் தான் நிச்சயம் வாழும் ஸோ இந்த மூணு தான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க மேட்ச் த ஃபாலோயிங் ரொம்ப ஈஸி சன் ஷைன் ஸோ இஸ் சன் ஷைன் காம்பவுண்ட் வால் கேள்விப்பட்டிருப்போம் ஸோ லெவன் வந்து காம்பவுண்ட் வால் இது நம்ம டெய்லி லைஃப்பை யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அவுட் ஹவுஸ் டுவெல் வந்து டுவெல் வந்து அவுட் ஹவுஸ் அவுட் ஹவுஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அண்ட் ஸ்கூல் பாய் இந்த ஒன்று தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் பட் இந்த ஒன்று தான் கஷ்டம் அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த ஒன்று மட்டும்தான் தனிச்சு நிற்கும் ஸ்கூல் பாய் போஸ்ட் ஆஃபீஸ் நல்லாவே தெரியும் போஸ்ட் ஆஃபீஸ் ஓகேவா ஸோ சன்ஷைன் காம்பவுண்ட் வால் அவுட் ஹவுஸ் ஸ்கூல் பாய் போஸ்ட் ஆஃபீஸ் தட்ஸ் இட் அப்புறம் இங்கே இருக்கிற வேர்டுக்கெலாம் ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறது என்ன செய்யணும் எழுதணும் ஸோ என்ன அப்படின்னா சில்லி சில்லிஸ் ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம் நான் இங்கே எழுதுகிறேன் சிஹெச் ஐஎல்எல் ஐஎஸ் போடணும் ஸோ இந்த வேர்டு இங்கே என்ன வேர்ட் இருக்கோ இங்கே இருக்கிற சில்லி அப்படியே எழுதி அது கூட என்ன சேர்த்துக்கோங்க இஎஸ் சேர்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து ரெண்டாவது வேர்டு பாக்ஸஸ் அந்த வேர்டு அப்படியே எழுதி அந்த வேர்டு அப்படியே எழுதி அது கூட இஎஸ் சேர்த்துக்கோங்க மூணாவது வேர்டு பாய் இது ஒய் மட்டும்தான் சேர்க்கணும் பிஓஒய்எஸ் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் ஸ்பெல்லிங் ரொம்ப முக்கியம் ஸ்பெல்லிங்கு கரெக்டாக எழுதுனீங்க அப்படின்னா தான் மார்க் கிடைக்கும் ஓகே பார்ட் ஏ முடிஞ்சிருச்சு பார்ட் சி பார்ப்போம் பார்ட் ஏவும் பார்ட் சியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போனோம் ஐடென்டிஃபை த கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ் ப்ளீஸ் ஹெல்ப் மீ ரெக்யூஸ்ட் பண்ணி கேட்குறோம் பார்த்தாலே தெரியும் அப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னா ரெக்யூஸ்ட் திஸ் இஸ் நீம் ட்ரீ இதில் ஒரு மெசேஜ் இருக்குது ஒரு மெசேஜ் இருந்தாலே அது என்ன டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் என்ன டைப் ஆஃப் சென்டென்சஸ் ஸ்டேட்மெண்ட் ஓகே தட்ஸ் ஆர் அடுத்தது பார்ப்போம் கரெக்டான கொஸ்டின் வேர்டு என்ன வேர்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும் கொஸ்டின் வேர்டு தானே இல்லை பட் ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு கொஸ்டின் தான் டிட் யூ கோ கோஸ்டடே அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வேர்டு வரணும் அப்போ கண்டிப்பாக என்ன வரும் வேர் தான் வரும் வேர்னா என்ன அர்த்தம் எங்கே வேர் டிட் யூ கோ கோஸ்டே நீ எங்கே போன அப்போ எங்கே அப்படிங்கிற வார்டு தான் என்ன செய்ய முடியும் எழுத முடியும் தேர்ட்டி த்ரீ டேஸ் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் சாரி வாட் எ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஸோ இந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க எக்ஸ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இந்த வேர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் ஓகே நெக்ஸ்ட்டு லெட்டு தான் ஏன்னா இங்கே மேயோ கேனோ யூஸ் பண்ண முடியாது லெட்ஸ் கோ ஃபார் மார்னிங் வாக் ஸோ அதுதான் லெட்டஸ் கோ ஃபார் மார்னிங் வாக் அப்போ இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா லெட்டு தான் தட்ஸ் ஆல் மீதி உள்ள செக்ஷனுக்கெலாம் இன்னொரு வீடியோவில் ஆன்சர் சொல்கிறோம் தேங்க்யூ